என்னோட பேர் தமிழரசன். நான் ஈவென்ட் ஆங்கர், டிப்ளமோ இன் டூல் அண்ட் டை மேக்கிங் பண்ணேன். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேஷனால் வந்து சரி நம்ம மீடியா சைடு வரணும், ஈவென்ட் சைடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சேன். கடந்த ஒரு 11 வருஷமா ஈவென்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் வந்து ஷோவை தொகுத்து வழங்குறதுல ஆரம்பிச்சு மற்றவங்களுக்கு வந்து சொல்லி தரணும். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, இல்லை கார்பரேட்ல ஒர்க் பண்ண ஒரு பார்ட் டைமா வந்து நானும் இதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு போது அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும். நானும் என்னோட பிசினஸ் பார்ட்னர் நந்திரியும் சேர்ந்து மற்றவங்களை ட்ரெயின் பண்றோம். அதே மாதிரி லாக்டவுன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எப்படா லாக்டவுன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த டைம்ல நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி லாக்டவுன் எப்போ ஆகும் ரிலீஸ் ஆகும்னே தெரியாது, பட் நம்ம வந்து வீட்டுல இருந்தே கண்டிப்பா ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அந்த வெர்ச்சுவல் எம்சி வெர்ச்சுவல் ஈவெண்ட் என்ற ஒரு விஷயத்தை உருவாக்கணும். அதுதான் இன்ஃபேக்ட் இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடியதும். நான் ஏதோ ஒரு இடத்துல எங்க வீட்டில் உட்காந்து நான் வந்து பேசிட்டு இருக்கவங்ககிட்ட நீங்க வேற ஒரு இடத்துல உட்காந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது இதுதான் அந்த ஒரு வெர்ச்சுவல் ஈவெண்ட் லாக்டவுன் மூலமா உருவான ஒரு கேரியர் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அந்த வெர்ச்சுவல் எம்சி அப்படின்ற பேர் எங்களுக்கு வந்தது. நார்மலா ஈவெண்ட்ல பண்ணும்போது ஈவெண்ட் ஆங்கர்னு சொல்லுவோம், ஸ்டேஜ்ல பண்ணும்போது ஸ்டேஜ் எம்சின்னு சொல்லுவோம், வீட்டில் உட்காந்து பண்ணும்போது வெர்ச்சுவல் எம்சி அப்படின்னு சொல்லும்போது இருந்த இடத்துல இருந்து நம்மளால மற்றவங்க கூட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேரியர் உருவாச்சு. ஸோ அந்த வகையில வந்து இது எதுக்காக சொல்ல வரணும், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நம்ம சுச்சுவேஷன் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த லாக்டவுன் மட்டும் வராமல் தான் என் லைஃப் வந்து மாறி இருக்கும், எவ்வளோ பிளான் வச்சிருந்தா தெரியுமானுவாங்க. பட் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இந்த லாக்டவுன்ல எனக்கு புது புது கேரியர் உருவாச்சு, இன்னும் நிறைய சம்பாதிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில தான் நாங்கள் வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து லாக்டவுன் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஈவெண்ட்னு சொல்லும்போது சார் முதலே அறிமுகப்படுத்தின மாதிரி இதை மாதிரி இத்தனை விதமான ஈவெண்ட் நான் கிட்டத்தட்ட ஒரு 60 வகையான ஈவெண்ட்னு பிரிச்சு வச்சிருக்கோம். அதுல சில சாம்பிளிங் இப்போ உங்க வீட்டில் வந்து ஃபேமிலி ஈவெண்ட்னா ஒரு பர்த்டே பார்ட்டியில் ஆரம்பிச்சு வெட்டிங் கெட் டுகெதர் அதில் ஆரம்பிச்சு ஒரு கார்பரேட்னும் போது கார்பரேட் டீம் அவுட்டிங்காக இருக்கலாம், இல்லை எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராடக்ட் லான்ச், இல்லை ஆனிவர்சரியாக இருக்கலாம், இல்லை ஒரு சோஷியல் காஸ் ஈவெண்ட்டாக இருக்கும், ஒரு என்ஜிஓ ஈவெண்ட்டாக இருக்கும், லைக் காட் கிஃப்ட் சில்ட்ரன் சொல்லுவோம். வழக்கமாக நாங்கள் ஆர்ஃபனேஜ்னு சொல்ல மாட்டோம், காட் கிஃப்ட் சில்ட்ரன் அவங்களுக்குலாம் போயிட்டு தீபாவளி பொங்கல் இது மாதிரி டைமில் ஈவெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். இதை மாதிரி வந்து ஒரு 10 பேரில் ஆரம்பிச்சு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கூடக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியை ஃபார்முலாக தொகுத்து வழங்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து கேம்ஸ் நடத்தி அவங்க என்டர்டெயின் பண்ணலாம். இது எல்லாமே பண்ணக்கூடியவங்க தான் ஆங்கர் சொல்லுவோம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் சம்மந்தப்பட்டிருக்கோம்.